பலம் நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துளையெடுத்து தேசம் உயதிரு தொண்ட தொகை முன்பணித்த திருபாலன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திரு தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறியவரை துரைத்த செல்லமலை குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்லம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழி அம்மையுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவிழிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவிழிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மார்களுடைய பொன்னார் திருவிழிகளை எல்லாம் முக்கரணங்களாலே வணங்கி அடியனுடைய ஞானாசிரிய பெருந்தகையாருடைய திருவிழிகளை எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநேயச் செல்வர்களே, இன்று சித்திரை மாதம் முதல் நாள். தில்லைவாள் அந்தணர்கள் என்று சொல்லக்கூடிய தொகையடியார்களிலே முதன்மையாக வைத்து போற்றக்கூடிய தில்லைவாள் அந்தணர்களுடைய குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, தில்லைவாள் அந்தணர்கள் தில்லையம்பதியிலே கூத்தப்பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்மை தவறாத நெறியிலே வாழ்ந்தவர்கள். அவர்கள் நல்லொழுக்க நெறியிலே நின்றவர்கள் என்று சொல்லி நமக்கு சேக்கிழாரடிகள் இந்த புராணத்தின் மூலமாக அருளுகின்றார். அவர்கள் திருத்தொண்ட தொகையிலே முதன்மையாக வைத்து போற்றக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றவர்கள் என்றும், அவர்கள் திருநீற்றினையே செல்வமாக அவர்கள் அணியக்கூடியவர்கள் என்று சொல்லி இவர் பலவாறு அவர்களுடைய குணங்களை அவர்களுடைய பெருமைகளை சேக்கிழார் பெருமான் இந்த சரிதத்தில் விளக்கியிருக்கிறார்கள். இதில் திருத்தொண்ட தொகையிலே நமக்கு நம்பிகள் அருளுகின்ற பொழுது, அதாவது தில்லைவாள் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை, இந்த தொடர் எம்பெருமான் ஆரூர் அண்ணல் தியாகேச பெருமான் அடியெடுத்து கொடுக்க நம்பிகள் அருளி பாடியது. இதில் தில்லைவாள் அந்தணர்கள் அவர்கள் அடியார்களுக்கும் நான் அடியேனாயுள்ளேன் என்று சொல்லி ஒரு குறிப்பிலே பாடப்பட்டிருக்கிறது. வால் தில்லைவாள் அந்தணர்கள் என்று சொல்லுவதாலே இவர்கள் பண்டும் இன்றும் என்றும் உள்ளவர்கள் என்று சொல்லி முக்காலத்தும் ஒரு வினைத்தொகையால் கூறப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இதிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள். இவர்கள் அந்தனரது இயல்பும் அவர் அடியார் இயல்பும் புராணத்துள் பலவாறு விரித்து கூறப்பட்டிருக்கிறது. இப்படி வகை நூலாகிய திருத்தொண்ட தொகையிலே அவர்கள் பெருமானுக்கு உரிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி இதிலே அருளியிருக்கிறார். செப்பத்தகுவுகள் தில்லைப்பதியில் செழுமறையோர் ஒப்ப புவனங்கள் மூன்றினும் உம்பரினும் ஊரெரித்த அப்பற்கு அமுத திருநடற்கு அந்திப்பிறையணைந்த துப்பற்கு உரிமை தொழில் புரிவோர்தமை சொல்லுதுமே. அவர்கள் பெருமைவாகி மிகுந்த தில்லைப்பதியிலே வாழக்கூடிய செழுமையாகிய மறையவர்கள், நல்ல ஒரு திருமறையவர்கள் அவர்கள். அவர்கள் பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடிய உரிமை தொழில் உடையவர்கள் என்று சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று சொல்லக்கூடிய வகை நூலிலே அவர்களுடைய பெருமைகளை அருளப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு செழுமறையோர் என்று சொல்லி இவர்களுடைய பெருமைகளை சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லி தொண்டர் புராணத்திலே மொத்தம் 10 பாடல்களில் இந்த சரிதத்தை சேக்கிழாரிகள் நமக்கு அருளியிருக்கிறார்கள். அதில் 2 பாடல்கள் கூத்தப்பெருமானுடைய திருவடியை துதித்து பெருமானுடைய பெருமைகளையும், 8 பாடல்களிலே அந்தனர் பெருமக்களுடைய பெருமைகளையும் நமக்கு சேக்கிழாரடிகள் இதில் அருளியிருக்கிறார். முதல் திருப்பாடல், ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியாக நிற்கும் தில்லை பொது நடம் போற்றி போற்றி. இறைவன் ஆதியாகியதுடன் நடுவுமாக இருக்கின்றான். அவன் அளவிலா அளவுமாக இருக்கக்கூடியவன் என்று சொன்னால் பெருமான் அளந்தறியப்படாதவன் அப்படின்னா பசுஞான பாசஞானங்களினாலே அளந்தறியப்பட முடியாத பெருமான், சிவஞானத்தினாலே அறியப்படக்கூடிய பொருள் என்று சொல்லி, அவர் பதிஞானத்தின் மூலமாக அறியக்கூடியவன் என்று சொல்லி நமக்கு இதிலே உணர்த்துகிறார். சோதியாய் உணர்வுமாகி அப்படின்னா காட்டும் அறிவாகிய ஒளியும், அது காட்ட காண்கின்ற அறிவுமாகி, அறிவானும் தானே அறிவிப்பான் தானே என்று சொல்லுவது போல இந்த சோதியாய் உணர்வுமாகி என்று சொல்லியும்
தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி என்று சொன்னால் இருவகை மாயைகளில் என்றும் தோன்றிய எப்பொருளும் ஆகி, அதாவது சுத்தமாயை அசுத்தமாய் என்று சொல்லக்கூடிய இரண்டு மாயைகள் என்று தோன்றக்கூடிய எல்லா பொருளுமாகவும் அவை அனைத்திலும் அத்துவிதமாக கலந்த ஒரு பொருளை ஆகி, அப்புறம் பெண்ணுமாய் அதனோடு இணைந்த ஆணுமாகி போதித்து நிற்கும் தில்லையின் பொதுவிலை ஆடுகின்ற பெருமானுடைய திருக்கூத்து எம்மால் போற்றப் பெறுவது என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் அடிகள் முதல் பாடலிலே இந்த கூத்த பெருமானுடைய திருநடத்தின் மூலமாக எல்லா உலகங்களுக்கும் தோற்றுதற் கருத்தாவாய் அந்தம் ஆதி என்ற உண்மை நூலில் கண்டவாறு பெருமானுடைய அந்த நிலையை இதிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள். இந்த பாடலிலே இறைவன் சிவசக்தியாக இருந்து இந்த உலகத்தை எப்படி அவர்கள் அருள் செய்கிறார்கள் என்பதை சொல்கிறார். சக்தியும் சிவமுமாம் சரிதை பன்மை யோகிகள் யாவையும் பயில்வன என்று சொல்லி ஞானசம்ம நாவுக்கரசருடைய புராணத்திலே சேக்கிழாரடிகள் சொல்லுவது போல சிவஞான சித்தியால், அதாவது சக்தியும் சிவமுமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்த ஒவ்வாவானும் ஆணும் பெண்ணும் உணர் குண குனியுமாகி வைத்தனன் அவளால் வந்த ஆக்கம் இவ்வாழ்க்கையெல்லாம் இத்தகையும் அறியார் பிட லிங்கத்தின் இயல்பும் மோறார் என்று சொல்லி சித்தியாரில் சொல்லுவது போல இறைவன் சிவசக்தியாக இருந்து இந்த உலகத்தை காக்கக்கூடிய அருள் செய்யக்கூடிய நிலையை இந்த பாடல் மூலமாக அருளியிருக்கிறார். இந்த பாட்டிலே ஆதி பிரம்மாவாகவும் நடு என்று சொல்லுவது விஷ்ணுவாக, அளவு இறுதியாகிய உருத்திரன், சோதியாய் உணர்வுமாகியவன் உயிர்களுக்கு மாயாசக்தியால் மறைப்பு செய்யும் திரோதான சக்தியுடைய மகேஸ்வரனாகவும், தோன்றிய பொருள் அச்சக்தி தோன்றுவதற்கிடமாகிய சாதாக்கியம் சதாசிவ திருமேனி என்று சொல்லி ஐந்து திருமேனிகளையும் இந்த பாடலிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள். அடுத்த திருப்பாடல், கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோளநீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பரவி யோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி. கற்பனை கடந்த சோதிங்கிறார். கற்பனை கடந்த சோதி என்று சொன்னால் பெருமானை கற்பனை கற்பித்த கடவுளை என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் திரு கழுமல தேவாரத்தில் சொல்லுகிறார். முக்தியும் ஞானமும் வானவரறியா முறைமுறை பல பல நெறிகளும் காட்டி கற்பனை கற்பித்த கடவுளை என்று சொல்லி சுந்தரமூர்த்தி சாமிகள் தன்னுடைய தேவாரத்தில் சொல்லுவார். அதாவது பசுஞான பாசஞானங்களால் கற்பிக்க பெற்ற அவைகளையெல்லாம் கடந்து நின்ற முன்பாட்டில் கூறிய அந்த சோதி பொருளானது, அதாவது கற்பனை கடந்த சோதி பசுஞான பாசஞானங்களால் கற்பிக்க பெற்ற அவைகளையெல்லாம் கடந்து நின்ற அந்த சோதி பொருளாக இருக்கக்கூடியது கருணையே உருவமாகி, அதாவது அருளே திருமேனியாக கொண்டு ஆன்மாக்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு பெருமான் அருளையே தன்னுடைய திருவருள் சக்தியவே திருமேனி. நம்ம உடம்பு நம்மளுடைய உடம்பெல்லாம் மாயையினுடைய காரிய பொருள், பெருமானுடைய உடல் என்று சொல்லுவது திருவருள் சக்தியே அவருக்கு உடலாக இருக்கிறது. அதான் அப்படி கருணையே உருவமாகி அருளே திருமேனியாக கொண்டு அற்புத கோலம் நெடி அரிதற்கரிய அற்புதமாகிய அந்த கோலத்திலே இருந்து பெருமான் அருமறை சிரத்தின் மேலாம் அப்படிங்கிறார். அருமறை அரிய வேத சிரசாகிய உபநிடதங்களின் உச்சியில் உணர்த்தப்படக்கூடிய ஞான ஆகாயத்தின் வடிவமேயாகிய தில்லை சிற்றம்பலத்திலே திளைத்து நின்று அழகுடனே திருக்கூத்து செய்கின்ற அந்த பொற்புடம் நடம் செய்கின்ற பூங்கலல் போற்றி போற்றி அப்படின்னா பூ போன்ற கலலை அணிந்ததும் ஆகிய திருவடி நம்மால் போற்றப் பெறுவது என்று சொல்லி அந்த இறைவனுடைய திருவடியை வணங்குகின்றார். பெருமானுடைய திருமேனி அந்த கருணை அருளே திருமேனி என்று சொல்லி இதிலே நமக்கு அருளியிருக்கிறார்கள். அற்புத கோலம் நெடினா இன்னதென்று உணரவும் ஓதவும் படாத இன்ப அனுபவத்தை தரக்கூடிய திருக்கோலம். அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டே என்று சொல்லி கருவூர் தேவர் சொல்லுவது போல அந்த திருமேனி அப்படி பக்தியாய் உணர்வோர் அருளை வாய் மடுத்து பருகுதோர் அமுதமொத்தவர்க்கே நித்தியாயிருக்கும் தேவர்கள் இவர்தம் திருவுரு இருந்தவா பாரீர் என்று சொல்லி பூந்துருத்தி தேவாரத்திலே திருவாரூர் தேவாரத்திலே நமக்கு அருளுவது போல அற்புதம் அப்படின்னா இன்னதென்று அறியப்பட முடியாத ஒரு பொருள் என்று சொல்லி சொல்லுகிறார். சிற்பரவி யோமம் என்று சொல்லி சொல்லுகிறார்.
ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலே ஞானசம்பந்த பெருமானுக்கு அவருடைய நிலையை சொல்லுகின்ற பொழுது சொல்வார், அன்னலார் தமக்களித்த மெய்ஞானமையான அம்பலமும் தம் உள் நிறைந்த ஞானத்தியலும் ஆனந்த ஒருபெரும் திருக்கூத்தும் என்று சொல்லி இந்த கூத்தனுடைய பெருமைகளை அந்த சரிதத்திலே நமக்கு சேக்கிழாரடிகள் அருளுகின்றார். பூங்கலல் என்று சொன்னால் பெருமானுடைய திருவடி, அழகிய கலல், இறைவனுடைய திருவடி, நடம்செய் பூங்கலல் போற்றி என்று சொல்லுகின்றார். இதில் தில்லை வாழந்தனர் புராண தொடக்கத்தில் இந்த ரெண்டு பாட்டும் கூத்தப்பெருமானது துதியாக கூறியது என்னன்னு சொன்னால், இவர் தில்லை வாழந்தனர்களில் ஒருவராயும் அவர்கள் முதல்வராயும் இருக்கும் உண்மை பற்றி, அதாவது நாம் இவரில் ஒருவரெனும் தேவர்கள் தேவன செல்வம் என்று சொல்லி கோயில் புராணத்தில் சொல்லுவது போல 3000 மந்தர்களில் இவரும் ஒருவராக வைத்து போற்றப்படக்கூடியவர். அதனால் வந்து முதல்ல கூத்தப்பெருமானை பற்றி 2 பாடல்கள் பாடி அதற்கு பிறகு அடியார்களை பாடுகின்றார். இப்போ இந்த பாடலிலிருந்து தில்லைவாழ் அந்தனர்களை பற்றி பாடுகின்றார். போற்றே நீள் தில்லைவாழ் அந்தனர் தினம் புகழலுற்றேன், நீற்றினால் நிறைந்த கோலம் நிறுத்தனார் குறிய தொண்டாம், போற்றினார் பெருமைக்கு எல்லையாயினார் பேணிவாலும், ஆற்றினார் பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார். இப்படி கூத்தப்பெருமானது கலலை துதித்து கொண்டு அவரை முதல்வராக கொண்டுள்ள வழிவழி நீண்டு வளர்ந்து வரும் தில்லைவாழ் அந்தனர்களின் தன்மையினை சொல்லப் புகுகின்றேன். இப்போதான் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளை வணங்கி அவருக்கு அடித்தொண்டு செய்யக்கூடிய தில்லைவாழ் அந்தனர்களுடைய பெருமைகளை பற்றி சொல்லப் புகுகின்றேன் என்று சொல்லி சொல்கின்றார். அதிலே நீட்டினால் நிறைந்த கோலம் நிறுத்தனுக்குரியதொண்டா, இவர்கள் திருநீற்றினாலே நிறைந்த திருக்கோலத்தையுடைய கூத்தப்பெருமானுக்கு உரிமையாகிய திருத்தொண்டராகும் பேறு பெற்றவர்கள், எல்லா பெருமைகளுக்கும் வரம்பாய் உள்ளவர்களும், வழிபட்டு வாழ்வதற்கு ஏதுவாகிய ஒழுக்கத்திலே தலை நின்றவர்கள், இவர்கள் பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேன்மேலும் பெருகி வளரக்கூடிய அன்பினாலே திருவடியே பற்றுக்கோடாக கொண்டு தவம் செய்து வாழ்வார்கள். இறைவனுடைய திருவடியிலே அவ்வளவு பற்றுடையவர்கள், அதைவே பற்றுக்கோடாக கொண்டு பெருகும் அன்பால் அடித்தவம் புரிந்து வாழ்வார் என்று சொல்லி அதை நீற்றினால் நிறைந்த கோலம் அப்படிங்கிறார். இறைவனுடைய திருமேனில எப்பொழுது திருநீர் பூசியிருக்கும், அதை பூசுவது வெந்நீர், பூண்பதுவும் பொங்கரவும், பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடின்னு திருவாசகம் சொல்லுவது போல நீரு சேர்வதோர் மேனியர் மேனியர் என்று சொல்லி தேவாரத்திலே சொல்லப்படுவது போல நம்பிகளுடைய தேவாரத்திலே மெய்யை முற்றப்பொடி பூசியோர் நம்பி வேதம் நான்கும் விரித்து ஓதியோர் நம்பி என்று சொல்லுவது போல இறைவனுடைய திருமேனியில் எப்பொழுதும் திருநீர் பூசப்பட்டிருக்கும் என்று நமக்கு திருமுறை மூலமாக நாம் அறிய முடிகிறது. பெருமைக்கு எல்லையாயினர், பெருமைகளுக்கு வரம்பாய் நின்ற பெரியோர், பெருமைகளுக்கெல்லாம் இவர்களது அளவிலே உட்பட்டு மேற்செல்ல மாட்டாது, அதாவது பெருமைகளுக்கெல்லாம் ஒரு எல்லையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் என்று சொல்லி அவர்களுடைய, ஏன் என்று சொன்னால் அவர்கள் ஊழி முதல்வர்க்கு உரிமை தொழில் சிறப்பால் வாழிதிரு தில்லைவாழ் அந்தனரை முன்வைத்து என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமானுடைய புராணத்திலையும் பின்னாடி சொல்றார். இவர்கள் இந்த தில்லைவாழ் அந்தனர்கள் ஞானசம்பந்த பெருமானுக்கு சிவகணங்களாகவே காட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி அந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானசம்பந்த பிள்ளையார் இவர்களை காண்கின்ற பொழுது சிவகணங்களாகவே காட்சி கொடுத்தார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள். இப்படி இவ்வளவு சிறப்புடையவர்கள் இவர்கள். பொங்கு எதிரில் நீடும் பொற்புடை பணிகள் ஏந்தி மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்து மற்றும் தங்களுக்கு ஏற்ற பண்பில் தகும் பணிதலை நின்றுத்தே அங்கனர் கோயிலுள்ளா அகம்படி தொண்டு செய்வார். அந்த செல்வத்தில் சிறந்த அழகிய திரு ஆபரணங்களை விதிப்படி அழகு பெற இறைவனது திருமேனியில் சாத்தி அலங்கரித்து பெருமானுக்கு ஆபரணங்களாலே பெருமானை அலங்காரம் செய்து அவர்கள் வேத மொழிகளினாலே மங்கள தொழில்கள் செய்து மறைகளால் துதித்துங்கிறார். வேத மொழிகளாலே தோத்திரம் செய்து தாம் செய்தற்கு ஏற்றவனாகிய உரிய பிற பணிகளையும் சிறக்கச் செய்து இறைவன் அங்கனர் கோயிலுள்ளார் அகம்படி தொண்டு செய்வார். இறைவனுடைய திருக்கோயிலுக்குள்ளே அகம்படிமை திருத்தொண்டுகளை செய்து வருவார்கள் இவர்கள், பெருமானுக்கு அகம்படி தொண்டு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்றார். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சிவகோசரையரை பற்றி சொல்லுகின்ற பொழுது பணிந்தெழுந்து தனி முதலாம் பரணென்று பன்முறையால் துணிந்தமறை மொழியாலே துதி செய்து அப்படின்னு சொல்லி சிவகோசரையரை சொல்லுவாங்க. அவர்கள் சிவகோசரர் எப்படின்னா அந்த
துணிந்தமரை மொழியாலே துதி செய்து, வேதத்தினாலே பெருமானை துதி செய்து, பெருமானுக்கு வந்து பணி செய்து வந்தார் என்று சொல்லி அந்த சரிதத்திலே அருளுகின்றார்கள். அப்படி அகம்படி தொண்டு என்று சொல்வது திருக்கோயிலுக்கு உள்ளேயும் இறைவனது திருமேனியை சார்ந்து அனைத்தையும் செய்யப்பெறும் அபிஷேகம் முதலிய திருப்பணிகள். புகழ்துணை நாயனார் புராணத்தில் ஒரு புகழ்துணை நாயனார் அகம முறைப்படி பெருமானை வழிபாடு செய்து வந்தவர். அதில் சொல்வார், அறுவரை அறுவரைவில் ஆலிதனுக்கு அகம் அகத்தடிமை யாமதனுக்கு ஒருவர் தமை நிகரில்லார் என்று சொல்லி அந்த அகத்தடிமை அகம்படி தொண்டு செய்வதிலே வேறொருவரும் நிகரில்லாத பெருமையுடையவர் புகழ்துணை நாயனார் என்று சொல்லி அந்த சரிதத்தில் சொல்லுவார். அதாவது திருக்கோயில் உள்ளிடமன்றி புறமுன்றில்களும் வெளிப்புறத்தினிலும் திரு அழகு, திருமெழுக்கிடுதல், திருவிளக்கிடுதல், கீதம் பாடுதல், ஆடுதல், திருவீதி அலங்கரித்தல் முதலிய புறத்தொண்டும் எனப்பெறும் என்று சொல்லி இவர்கள் அப்படியெல்லாம் தொண்டு செய்யக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அவர்கள் மூன்று தீ வளர்த்து அவர்கள் உலகத்திலே கழிவானாது செய்தவர்கள் என்று சொல்லி இதில் சொல்கிறார். வறுமுறை எரிமுன்று ஓம்பை மண்ணுயிர் அருளான் மல்கத் தருமமே பொருளாக் கொண்டு தத்துவ நெறியில் செல்லும் அருமறை நான்கினோடு ஆரங்கமும் பயின்று வல்லார் திருநடம் புரிவார்க்கு ஆலாம் திருவினால் பொலிந்த சீரார் அறத்தையே பொருளாக கை கொண்டு தத்துவ வழியிலே செல்கின்ற நான்கு வேதங்களையும் ஆறு அங்கங்களையும் பயின்று அவற்றிலே வல்லவர்களாக இருந்து இந்த உலகம் அருள் பெற்று வாழும் பொருட்டு விதிமுறையில் வரும் ஆகவனீயம், தட்சிணாக்கினி, காருகபத்தியம் என்று சொல்லக்கூடிய மூன்று எரிகளையும் வலுவாது வளர்த்து காத்து வந்தவர்கள் அருள் நடம் புரியும் இறைவனுக்கு ஆட்சிய பெற்ற அருட்செல்வத்தினாலே சிறந்து விளங்கக்கூடிய சீர்மையுடையவர்கள் என்று சொல்லி சொல்றார். ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்திலே கற்றாங்கு எரியோம்பி கழியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலமே என்று சொல்லி அவர்கள் இந்த உலகத்திலே கழி வராது அவர்கள் காக்கும் பொருட்டாக அந்த மூன்று எரி ஓம்பினார்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். எரி மூன்று என்று சொல்லி சொல்லுகிறார். மண்ணுயிர் உலகில் பிறக்கும் உயிர் யாவையும் அந்த உயிர்கள் வாழும் பொருட்டாக இவர்கள் வந்து அதை செய்தார்கள். தர்மமே பொருளாக கொண்டு அறத்தையே குறிக்கோளாக உட்கொண்டு இவர்கள் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். தத்துவ நெறி அப்படின்னு சொல்லி சொல்றார். சிவமாகிய பரதத்துவத்தை அடைதற்குரிய நெறியில் சென்று இவர்கள் வந்து பணி செய்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடல், மறுவிலா மரபின் வந்து மாறிலா ஒழுக்கம் பூண்டார் அறுதொழில் ஆட்சியாலே அருங்கலி நீக்கியுள்ளார் உருவது நீற்றின் செல்வம் எனக்குழும் உள்ளம் மிக்கார் பெறுவது சிவன்பாலன்பாம் பேரனப் பெருகி வாழ்வார். ரொம்ப முக்கியங்க, உருவது நீற்றின் செல்வம் எனக்கொழும் உள்ளம் மிக்கார் பெறுவது சிவன்பாலன்பாம் பேரனப் பெருகி வாழ்வார்ன்றார். மறுவிலா மரபில் வந்த மாறிலா ஒழுக்கம் பூண்டார், குற்றமற்ற மரபிலே வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். குற்றமற்ற மரபிலே வழிவழியாக வந்ததன்றியும் இடையறாத நல்லொழுக்கத்தை மேற்கொண்டவர்கள் என்று சொல்றார். தமக்குரிய ஓதல் முதலிய ஆறு தொழில்களையும் விதிப்படி செய்து வருகின்றமையாலே உலகத்திலே உயிர்களுக்கெல்லாம் கழியை வாராது பாதுகாத்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். இப்படி அருங்கலி நீக்கி என்று சொல்லி அவருடைய அந்த தன்மைகளை சொல்லுகின்றார்கள். உருவது நீற்றின் செல்வம் அப்படிங்கிறார். அப்படின்னா தாம் பெறக்கடவதாகிய உறுதி பயன் திருநீற்றின் நெறியாலாகிய அருட்செல்வமே என்று சொல்லி சொல்லுகிறார். திருநீற்று நெறியே உயர்ந்த நெறி, அதுதான் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் அதான் சொல்றார். திருநீற்று பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் என்று சொல்லி மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்தில் சொல்வார். அது மாதிரி திருநீற்றின் மீது அதையே செல்வமென கொள்ளும் உள்ளமுடையவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். இப்போ திருநீர் தான் அவர்களுக்கு வந்து உயர்ந்த செல்வம். அப்படி சிவபெருமானிடத்து தாம் பெறத்தக்க பெரும்பேராவது அவன் திருவடியிலே பதித்த அன்பு ஒன்றே. உருவது நீற்றின் செல்வம், அப்புறம் பெறுவது சிவன்பால் அன்பாம் அப்படிங்கிறார். சிவபெருமானிடத்து தாம் பெறத்தக்க பெரும்பேர் என்னன்னா அவன் திருவடியிலே பதித்த அன்பு ஒன்றுமேயாம் என்று கொண்டு பெருவால் உடையவர்கள் மறுவிலா மரபிலே வந்தவர்கள். அப்படின்னா தாய் தந்தை என்ற இரு மரபும் வலிவலி சைவ நெறியிலே வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவர்கள் அவ்வளவு சிறப்புடையவர்கள் இந்த அந்தணர்கள்.
ஞானமே முதலா நான்கு நவையறத்தெறிந்து மிக்கார் தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் ஊனமேலொன்றும் இல்லார் உலகெல்லாம் புகழ்ந்து போற்றும் மானமும் பொறையும் தாங்கி மனையறம் புரிந்து வாழ்வார் ஞானமே முதலாம் நான்குனா ஞானம் முதலாக வைத்து எண்ணப்பட்ட நான்கு சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடியது என்று சொல்ல ஞானமே முதலாம் நான்கும் இந்த நான்கு நெறியிலே நின்றவர்கள் ஞானமே கனி கடைசியா சரியை கிரியை யோகம் அதனால் அடையக்கூடிய பயன் என்னென்னா முடிந்த பயன் கனி அப்படின்னு சொல்லி சொல்லார். அதான் நம்முடைய பராபர கண்ணில தாய்மானவர் சொல்வார், விரும்பும் சரியை முதல் மெய்ஞான நான்கும் அரும்பு மலர் காய் கனி போல் அன்றோ பராபரமே என்று சொல்லி சொல்லுவார். ஞானம் முதலாம் நான்கும் அவர் நற்று மந்திர மாலை என்று சொல்லி நமக்கு திருமந்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் நான்கு நிலைகள் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லக்கூடியது, முடிந்த முடிவு ஞானம் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த நிலையிலே நின்றவர்கள் ஞானமே முதலாம் நான்கும் நவையறத் தெரிந்து மிக்கார் தானமும் தவமும் வல்லார் தகுதியின் பகுதி சார்ந்தார் அப்படிங்கிறார். தானம்னா அதாவது பார்த்து சற்பாத்திரமறிந்து செய்தல், சிவன் ஞானிகளிடத்து செய்தல். தானம்னா எப்படி செய்யணும்னா சிவன் ஞானிகளுக்கு செய்யணுங்கிறார். திருமந்திரத்தில் சொல்லுவது போல அகரம் ஆயிரம் மந்தனருக்கு ஈயில் என் சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கலன் பகருஞ்ஞானி பகலோன் பலத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அப்படின்னு சொல்லி சொல்லார். ஆயிரம் நகரங்களை அந்தனர்களுக்கு தானமாக கொடுப்பது என்ன, அதே மாதிரி ஆயிரம் கோயில்கள் கட்டி குடமுழுக்கு செய்வதனால் இருக்கக்கூடிய பலனை காட்டிலும் ஒருவேளை பகலுணவு ஒரு சிவன் ஞானிக்கு கொடுப்பதுக்கு நிகர் இல்லை இந்த ரெண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அகரம் ஆயிரம் அந்தனருக்கு ஈகில் என் சிகரம் ஆயிரம் செய்து முடிக்கிறேன் பகருஞ்ஞானி பகலுன் படத்துக்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அந்த தவம் சிவபூசை செய்யக்கூடியவர்களுக்கு செய்யக்கூடியது ஒரு சிறப்பு. தவம்னா சிவபூசை, தவங்களில் சிறந்ததாய் சிவனை நேரே கூட்டுவதால் தவமாவது சிவபூசை என்று சொல்லி சிவகணி அவர்கள் உரையிலே கூறுகின்றார்கள். மனையறம், இவர்கள் இல்லறத்திலே இருந்து பெருமானை வழிபாடு செய்தவர்கள், மனையறம் புரிந்து வாழக்கூடியவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். இல்லறம் அல்லது நல்லறம் அன்று முயல்வாரூர் எல்லாம் புறத்தாற்றி போயோய் பெறுவது என் என்று சொல்லி அந்த இல்லறத்தினுடைய சிறப்பை நமக்கு திருக்குறளில் சொல்லுவது போல இவர்கள் இல்லறத்திலே சிறந்து விளங்கியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். செமையால் செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார் மும்மையாயிரவர் தாங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்றில்னார் தம்மையே தமக்கொப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் செம்மைத்தன்மையின் நிறைவினாலே ஆணவம் நீங்கி தனிவு பெற்ற சிந்தையுடையவர்கள்ங்கிறார். செம்மையால் தனிந்த சிந்தைங்கிறார். தெய்வத்தன்மை வாய்ந்த மூவாயிர வேதியர்கள் இம்மையிலே இறைவனை தாம் போற்றி வாழும்படி கைவசமாக கிடைக்க பெற்று வாழ்கின்றவர்கள். இவர்கள் வந்து 3000 அந்தணர்கள். இவர்கள் தனிந்த மனத்தை உடையவர்கள் அப்படிங்கிறார். கண்ணப்ப நாயனாருடைய புராணத்தில் சிவகோசரியாரை சொல்லுகின்ற பொழுது சேக்கிழ பெருமான் அப்படி சொல்லுவார், தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ தனிந்த மனம்னா காமம் குரோதம் போன்ற குற்றங்கள் நீங்கப்பட்ட மனதை உடையவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த செம்மைத்தன்மையிலே சிறந்து விளங்கியவர்கள் அதில் இவர்கள் இனி பெறுவதாய் இதனின் மிக்க பேறு வேறில்லாதவர்கள் இம்மையே பெற்று வாழ்வார் இனி பெரும் பேரொன்றில்லார். இவர்கள் பெருமானையே அவர்கள் இறைவனைவே அவர்கள் பரம்பொருளாக பொருளாக பெற்றதனாலே இதைவிட பெறக்கூடிய ஒரு பேர் வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லி சொல்றார். இங்கு தமக்கு நிகரானார் தாமேயல்லாது பிறரில்லை என்ன நிலை பெற்று அந்நிலையிலே தலை சிறந்தவர்கள் என்று சொல்லி தனிந்த மன திருமுனிவர்கள் இவர்கள் என்று சொல்லி சொல்கிறார். தெய்வ வேதியர்கள் அப்படிங்கிறார், தெய்வத்தன்மையுடைய வேதியர்கள் சிவன் முக்த நிலை அடைந்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். முதல்வனாரை இம்மையே பெற்றுவார் யாவர்க்கும் தலைவராய் ஐந்தொழில் புரிந்து உலகத்தை ஆட்டவும் இறைவனை இந்த பிறப்பிலேயே தமக்குரிய ஆன்ம நாயகனாக கைவரப்பெற்று பூசை புரிந்து வாழ்பவர்கள். அதனால் இவர்கள் வந்து இவர்களுக்கு இணையாக இன்னொருவரை சொல்ல முடியாது. இனி பெரும் பேறு ஒன்றில்லார். சிவப்பேர் என்பதே உயிர்கள் பெறும் முடிந்த பயன். இவர்கள் அந்த பேரை அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். தம்மையே தமக்கு ஒப்பான இல்லை, தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்களால் என்று சொல்லுவது போல
இவர்கள் தம்மையே தமக்கு ஒப்பான நிலை, பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லக்கூடிய நிலையிலே வாழ்ந்தவர்கள் என்று சொல்லி சொல்லுகின்றார். அடுத்த திருப்பாடலிலே இவர்கள் இன்றிவர் பெருமையம்மால் இயம்பலாம் எல்லைத்தாமோ தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகை முன்பாட அன்று வன்தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முன்திரு வாக்கால் கோத்த முதல் பொருளானாரென்றால், அதாவது இவர்களுக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் பெருமைகளுக்கெல்லாம் மிகுந்த பெருமை என்ன என்று சொன்னால், திருத்தொண்ட தொகை பாடுகின்ற பொழுது திரு ஆரூரிலே திருத்தொண்ட தொகை, அதாவது தென்தமிழ் பயனாயுள்ள திருத்தொண்ட தொகைங்கிறார். தென்தமிழ் பயன் அழகும் இனிமையும் மிகுந்த தமிழுடைய பயனாக இருக்கக்கூடியது திருத்தொண்ட தொகை. திருத்தொண்ட தொகை அமையப்பெற்றது தான் அந்த தமிழுக்கே ஒரு பெருமை அப்படின்னு சொல்லி சேக்கட பெருமான் சொல்றார். அதாவது அடியாருடைய பெருமைகளை அடியாருடைய பெருமைகளை இறைவன் நம்பிகளுக்கு சொல்லுகிறார். பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகே வெல்வார், உணமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் மாறுவார், இருமையும் கடந்து நின்றார், இவரை நீ அடைவாய் என்று சொல்லுகின்ற பொழுது நம்பிகள் சொல்றாரு, ஏதந்தீர் நெறியை பெற்றேன் அப்படிங்கிறார். குற்றமில்லாத நெறியை நான் அடைய பெற்றேன் என்று சொல்லி அந்த அடியார்களை வணங்கி இறைவனிடத்தில் சொல்லுகின்ற பொழுது இறைவன் சொல்லுகின்றார், தியாகேச பெருமான் நீதியால் அவர்கள் தம்மை பணிந்து நீ நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடல பாடன அண்ணல் கூற என்று சொல்லி சொல்றார். நீதியால் அவர்களை பணிந்து நீ நிறை சொல் மாலை பாடு, தது திருத்தொண்ட தொகையை சேக்கிழாரடிகள் நிறை சொல் மாலை என்று சொல்லுகின்றார், கோதிலா வாய்மையாலே பாடு என்று சொல்லுகின்றார். தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது சொற்றமில் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயால், இறைவன் தன்னை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது சொற்றமிழால் பாடுக என்று சொன்னார். ஆனால் அடியார்களை பற்றி பாட சொல்லுகின்ற பொழுது நிறை சொல் மாலை பாடு அப்படின்னு சொல்லி சொல்றார். நிறை சொல் மாலை கோதிலா வாய்மையாலே பாடன அண்ணல் கூற அப்படி சொன்ன உடனே நம்பிகள் பாடிரல, பெருமானே யாதினை அறிந்து என் சொல்லி பாடுகேன், அதற்கு யான் யார், எனக்கு என்ன சாமி தெரியும், அடியாருடைய பெருமைகளை பாடக்கூடிய அளவுக்கு என்ன எனக்கு என்ன தெரியும், நீங்க தான் பாட சொல்லி எனக்கு நீங்கள் அடியெடுத்து கொடுக்க வேண்டும், பெருமானை உள்நின்று உணர்த்த வேண்டும் என்று இறைஞ்சி பெருமானிடத்தில் நிற்கின்ற பொழுது இறைவன் அடியெடுத்து கொடுத்தார். தொல்லைமால் வரைவயந்த தூயாள் தன் திருப்பாகன் அல்லல் தீர்ந்து உலகுய்ய மறையளித்த திருவாக்கால் தில்லைவால் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று எல்லையில் வன்புகளாரை எடுத்து செய்ப்பா மொழி என்றார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். அந்த திருத்தொண்ட தொகை இறைவன் அடியெடுத்து கொடுத்த அந்த திருத்தொண்ட தொகையிலே முதன்மையாக வைத்து போற்றக்கூடிய பெருமை பெற்றவர்கள் இந்த தில்லைவால் அந்தனர்கள். இதைவிட ஒரு பெருமை வேறு ஒன்றும் இதற்கு மேல் ஒரு பெருமை அவர்களுக்கு எதுவும் இருக்க முடியாது. ஆரூர் பெருமானுடைய திருவாக்கினாலே பாடப்பட்ட பெருமையுடையவர்கள் என்று சொல்லி இந்த பாடலில் அருளுகின்றார். ஏன் தென்தமிழ் பயன் சொன்னார்னா, சிவஞான போதம் பயணியலில் முடிந்த பயனாக கூறுவது அணைந்தோர் தன்மை என்ற 12 சூத்திர பொருள். இந்த திருத்தொண்ட தொகையால் போந்த பொருளே அது, அதனால தென்தமிழ் பயன் என்று சொல்லுகிறார். ஏன்னா அடியார் வழிபாடு தான் கடைசியா முடிந்த நிலை என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த அடியாருடைய பெருமைகளை பாடக்கூடிய திருத்தொண்ட தொகையிலே முதன்மையாக வைத்து பாடப்பட்டது ஒரு சிறப்பு என்று சொல்லி சொல்றார். அகலிடத்துயர்ந்ததில்லை அந்த நரகிழமெல்லாம் புகழ் திருமறையோர் என்றும் பொதுநடம் போற்றி வாழ நிகழ் திருநீலகண்ட குயவனார் நீடுவாய்மை திகழும் அன்புடைய தொண்டர் செய்வதங்கு கூறலுற்றாம். பரந்த உலகிலே உயர்வுடைய தில்லை வாழ்ந்தனர்களாகிய உலகமெல்லாம் புகழ்ந்து போற்றும் செல்வ தெய்வ வேதியர்கள் நித்தமும் தில்லை சிற்றம்பலத்தின் அத்தனது அருள்நடத்தை பேணி போற்றி வாழ்வார்களாக. அவர்கள் தினசரி பெருமானுடைய அந்த நடனத்தை போற்றி வாழ்வார்களாக என்று சொல்லி, அடுத்து திருநீலகண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய தில்லையம்பதியில் அவதரித்த பெருமான் திருநீலகண்டர் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய குயவனாராகிய நீடு செலுத்திய வாய்மைத்தன்மை விளங்கும் அந்த அன்புடைய தொண்டனார் செய்த தவத்தின் வரலாற்றை சொல்லப் புகுகின்றோம் என்று சொல்லி சொல்கின்றார். திருநீலகண்டருடைய அந்த வரலாற்றிலே இறைவன் தில்லைவாழ் அந்தனர்களிடத்திலே தான் அவர் அந்த வழக்கை எடுத்து செல்லுகிறார். தில்லைவாழ் அந்தனர்கள் இருக்கக்கூடிய சபையிலே தான் இவர் மனைவியனுடைய கரத்தை பிடித்து மூழ்க மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அந்த ஒரு வழக்கை அவர்களிடத்திலே தான் தில்லைவாழ் அந்தனர்கள் சபையிலே தான் இறைவனே முன்வைக்கிறார் என்று சொன்னால் அவர்கள் எவ்வளவு பெருமை பெற்றவர்கள் என்பது நாம் இதன் மூலமாக அறிய முடியும். அது மட்டுமல்ல, ஞான சம்பந்த பெருமான்
சிலைவானந்தர்களை சிவகணநாதர்களாகவே கண்டு அவருடைய தேவாரத்திலும் வைத்து அவர்களை போற்றியிருக்கிறார் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்புடையவர்கள் இந்த தில்லைவாள் அந்தனர் பெருமக்கள். இவர்கள் பெருமானுடைய அந்த திருத்தொன்றிலே உரைப்புற்று அவர்கள் பெருமான் மீது அன்பு கொண்டு அவர்களது அவர்கள் கொள்கை உருவது நீற்றின் செல்வம் பெறுவது சிவன்பால் அன்பாம் என்று சொல்லி அவர்கள் வாழ்ந்த அந்த நிலையிலே இறைவனிடத்திலே அன்பு கொண்டு வாழ்ந்த பெருமக்கள் என்று சொல்லி தில்லைவாள் அந்தனர் பெருமக்களுடைய திருவடிகளை வணங்கி நாம் எப்பொழுதும் அவருடைய திருவடிகளை வணங்கி அமைவோமாக என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவுலகலாம். திருச்சிற்றம்பலம்.